श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री पराशर भट्टार्यः श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांकसुत श्रीमान श्रेयसे मेस्तु भूयसे यद्भ्रूभंगा प्रमाणं स्थिरचररचनातारतं ये मुरारेः वेदान्तास्तत्त्वचिन्ताम्रभिदुरसि यत्पादचिह्नैस्तरन्ति भोगोपोद्घातकेलीचुलुकित भगवद्वैश्वरूप्यानुभावां सानश्रीरास्त्रिणीतामृतलहरिधीलङ्घनीयैरपाङ्गैः அன்னைக்கு இத பதச்சேதம் எல்லாம் பண்ணி சாதாரணமான அர்த்தம் பார்த்தோம், வேர்ட் டு வேர்ட் மீனிங் பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சம்பிரதாய சித்தமான சில அர்த்தங்களை சொல்லணும்ன்றதுக்காக மறுபடியும் அதே ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறோம். முராரேஹே ஸ்திரச்சர ரச்சனா தாரதமியே யத் ப்ரூபங்காஹா பிரமாணம். அப்படி முதல் லைனை மட்டும் கவனிக்கலாம். மறுபடியும் அண்மையம் சொல்றேன் இந்த முதல் லைனுக்கு, முராரேஹே ஸ்திரச்சர ரச்சனா தாரதமியே யத் ப்ரூபங்காஹா பிரமாணம் அப்படின்னு அண்மையம் பண்ணிக்கணும். முராரிஹி அப்படின்னா முரத்விட்டான முரத்விட்டு, அரிஹின சத்ரு, முரஸ்ய அரிஹி முராரிஹி. முராரேஹே அப்படின்னா முரத்விஷஹான்னு அர்த்தம். முரத்விட்டு முரத்விஷோ முரத்விஷஹ, அதனுடைய ஷஷ்டி விபக்தி முரத்விஷா முரத்விஷோ முரத்விஷாம்னு வரும் இல்லையா. அதனால இது முராரேகேன்றது ஷஷ்டி விபக்தியில இருக்கு. முராரேகேனா முரத்விஷான்னு அர்த்தம். அதாவது அது ஸ்ரீ ரங்கநாதனுடைய அதுவா ஸ்ரீ ரங்கராஜஸ்ய அப்படின்னு அர்த்தம். ஷஷ்டி விபக்திலேயே அர்த்தம் சொல்லணும். முராரேகே ஸ்ரீ ரங்கராஜஸ்ய அதுவா ஸ்ரீ ரங்கநாதஸ்ய, அவர் தானே லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றவர். இந்த ரங்கநாதர் தான் லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றவர். அவர் அவருடைய இந்த ஸ்திரச்சர ரச்சனா தாரதமியே, இந்த ரச்சனை பண்றாரு இல்லையா, ரச்சனைனா சிருஷ்டி. ஸ்திர சர ரச்சனா, ஸ்தாவரமாகவும் ஜங்கமமாகவும் உள்ள பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிற விஷயத்தில் அர்த்தம். ஸ்திரச்சர ரச்சனா, ரச்சனை இருக்கே அதனுடைய தாரதமியத்தில் அதுல ஒரு தரத்தம பாவம் இருக்கு, ஏற்றல் குறைவு இருக்கு, நீச்சோச்ச பாவமானது இருக்கு, உச்சபாவம் இருக்கு, நீச்ச பாவமும் இருக்கு. அப்படின்னா ஸ்திரமான பதார்த்தங்களான ஸ்தாவரமான பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறதுலயும் நீச்சோச்ச பாவங்கள் இருக்கு. சரன்னு சொல்லக்கூடிய இங்கும் அங்கும் தெரியக்கூடிய பிராணிகள் இருக்கே அதனுடைய சிருஷ்டியிலையும் தாரதமியம் இருக்கு. எப்படி தாரதமியம் அப்படின்னா, ஸ்திரமான ஸ்தாவரங்களை சிருஷ்டிக்கிற விஷயத்துல சிலதெல்லாம் கல்பவர்க்க விரக்ஷமா வச்சிருக்கார், அசோக விரக்ஷமா வச்சிருக்கார், வசந்த விரக்ஷங்களா, அப்படியே அதை காட்டிலும் கொஞ்சம் கம்மியான மாமரம், பலாமரம், வேப்பமரம் அப்படின்னு அது அது ஒரு பழம் கொடுக்கக்கூடிய சில மரங்கள், அதுக்கும் கீழே வேப்பமரம் முதலான மரங்கள், அதுக்கும் கீழே செடிகள், அதுக்கும் கீழே கொடிகள், இப்படி எல்லாம் வச்சிருக்கார். ஸ்திரமான பதார்த்தங்கள், ஸ்தாவரமான பதார்த்தங்கள், எது எங்கும் இங்க அங்க நடக்காதோ அப்படிப்பட்ட அந்த சிருஷ்டியில இப்படி தாரதமியம் இருக்கு. அதே மாதிரி சர வஸ்துக்கள்ல, மனுஷியால தேவதைகள் என்ன, மனுஷியால் என்ன, அதை காட்டிலும் கொஞ்சம் உயர்ந்த கந்தர்வாள் என்ன, கின்னரால் என்ன, கிம்புருஷால் என்ன, அதை காட்டிலும் மனுஷியால் என்ன, மனுஷியாலையும் பிராமணன் என்ன, க்ஷத்ரியன் என்ன, வைசியன் என்ன, சூத்ரன் என்ன, இதுல பிராமணன் வசந்தவண்ணும் மற்றவாள்லாம் ஒன்னக்க வாட்டில் ஒன்று கீழேன்றதாகவும் தாரதமியங்கள். ஸ்திரமான பதார்த்தங்கள்லையும் சரமான பதார்த்தங்கள்லையும் தாரதமியத்துக்கு என்னடா காரணம் அப்படின்னு கேட்டால், ஸ்திரச்சர ரச்சனா தாரதமியே, தாரதமிய விஷயத்தில் இது யார் பண்றது, முராரி. அதனால முராரே ஸ்திரச்சர ரச்சனா தாரதமியே யத் ப்ரூபங்கா பிரமாணம், எந்த ஒரு தாயாருடைய ப்ரூபங்கங்கள் நெளிவு சுழிவுகள், அதாவது இமையினுடைய நெளிவு சுழிவுகள் தான் பிரமாணமாக ஆகின்றதோ அப்படின்னு இருக்கு அர்த்தம். சோ இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எப்படி பிரம்மாவானவர் சிருஷ்டிக்கச்ச அவர் வேதத்தை வச்சுட்டு சிருஷ்டிக்கிறார், அந்த மாதிரி பெருமாள் சிருஷ்டி பண்ணச்ச தாயாருடைய புரூபங்கத்தை வச்சுட்டு சிருஷ்டி பண்றார் என்பதாக தாத்பரியம். பிரம்மா சிருஷ்டி பண்ணச்ச வேதங்களை வச்சுட்டு தான் சிருஷ்டி பண்ணுவார் அவர்.
பெரும்பாலும் வேதங்களை வச்சுட்டு தான் சிருஷ்டி பண்ணுவார். ஆனா தாரதமியத்துல வந்து இப்போ ஸ்திரமா அதுக்கு முன்னவரில் பஞ்சி அபஞ்சீகிருத்தமாக பஞ்சீகரணம் வரையில் இருக்கிற சிருஷ்டி வந்து வேஷ்டி சிருஷ்டின்னு பேரு, அப்புறம் சமஷ்டி சிருஷ்டின்னு பேரு. இப்ப இந்த சமஷ்டி சிருஷ்டியில தான் இந்த தாரதமியங்கள், வேஷ்டி சிருஷ்டியில அது வந்து பூத சிருஷ்டிகள். அதெல்லாம் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம்ன்றதெல்லாம் பஞ்சீகரணம் பண்ணி பிருத்திவி அம்சம் அதிகமா இருக்கிற பிருத்திவியையும் அவம்சம் அதிகமா இருக்கிற ஜலத்தையும் எல்லாத்துலயும் எல்லா அம்சமும் இருக்கு. பிருத்திவிலையும் ஜல தத்துவம் இருக்கு, அப் தத்துவம் இருக்கு, வாயு தத்துவம் இருக்கு. ஒரு 50% அதுல இருக்கும், மீதி 20% மீதி 4 பூதங்கள்ல இருக்கும். எந்த பர்டிகுலர் பூதம் அதுவா இருக்கோ அதுல இருந்து 50%, அதாவது பிருத்திவின்னா பிருத்திவியினுடைய 50% இருக்கும், மீதி 4 பூதங்களினுடைய 20-20 அதாவது என்ன இது கரெக்டா ஈக்குவலா, அது 20 கிடையாது ஈக்குவலா இருக்கும் மீதி எல்லாம். அப்படியாக இது 50%, மீதி 4 பூத்தங்கள் சேர்ந்து 50%. இப்படியாக சிருஷ்டிக்கிறார் இல்லையா, தேதா பூதானி பித்வான் தத்துவம் தகவலாவற்றில் அற்புதமா சாதிக்கிறார். தேதா பூதானி பித்வா புனரப்பிச்ச பினத்தி அர்த்தமேகம் சதுர்தா தைரேகைகஸ்ய பாகை பரமனுகலயத்தி அர்த்தமர்த்தம் சதுர்பிஹி இத்தம் பஞ்சீகிருத்தைஸ்தைஹி சஜனயத்தி ஜெகத்தேது ரெண்டாதி காரியாணி அப்படின்றது ஆயுதம் பரியம். அதுக்கு மேல வேற விஷயம் சொல்றேன். அப்படியா இப்படி அந்த பஞ்சீகரண சிருஷ்டி இருக்கே, அந்த பஞ்சீகரண சிருஷ்டிக்கு அப்புறம் பண்ற சிருஷ்டியே வந்து பெருமாள் தாயாருடைய தாரதமியத்துல பண்றாரு. அதுக்கு முன்ன இருக்கிற சிருஷ்டி எல்லாம் வேதத்தை பார்த்து பண்றார். வேத என்ன அதையும் வந்து பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரிதரா சூரியபிருந்தேன சார்த்தம் என்கிற ஸ்ரீசூக்தி ஸ்ரீஸ்ருதியினுடைய ஸ்லோகத்துல அதை வர்ணிச்சார். எல்லா ஸ்ருதியும் பக்கத்துல பார்த்துட்டே இருக்குதான் அந்த ஜெகத் சிருஷ்டி ஆரம்பிக்கிறார் பண்றார் அவர். அதெல்லாம் பிரமாணமாக இருந்து பார்த்துட்டே இருக்கு. நான் சொல்றது என் வேதத்துல இருக்கிறது தான் பண்றாரா பெருமாள்னு பார்த்துட்டு இருக்கு. அதெல்லாம் பிரமாணமாக இருக்கு. ஆனா வெஷ்டி சிருஷ்டியில சமஷ்டி சிருஷ்டி ஆனாவட்டு வெஷ்டி சிருஷ்டியில அதாவது சேத்தனா சேத்தனங்களுடைய சிருஷ்டியில அதுல தாரதமியமானது இல்லாம இருக்கவே முடியாது. ஏண்டானா அவளுடைய கர்மா தானே காரணம். அப்ப பக்ஷபாதம் வருமேன்னா தாயார் வந்து சில பேருக்கெல்லாம் உத்தமமான சிருஷ்டிக்கு கண்ணை காமிச்சு விட்டுறா, சில பேருக்கெல்லாம் கண் காமிக்காம கிருபை இல்லாத கிருபை இல்லைன்னா கண்ணு காமிக்க மாட்டா. தாரதமியம் வந்து அதுல ப்ரூபங்கம் பிரமாணமா ஆகாது. ஏதோ ஒண்ணு இஷ்டத்துக்கும் அதனுடைய கர்மானுகுணமா பெரும்பாலும் சிருஷ்டிச்சு வைப்பார். தாயாருடைய கிருபை கிடைக்கலன்னா அந்த பர்டிகுலர் வஸ்துக்கு. அதனால ப்ரூபங்காக பிரமாணம்னு சொன்ன உடனே தாரதமியம் வருதே, தாரதமியம் வருமே, அதனால தோஷம் வருமேனா கர்மாதீனமானதுனால அதுல அவளுடைய தாரதமியம்னு ஒண்ணு அவளுடைய பக்ஷபாத்தம்னு ஒண்ணுமே கிடையாது. அது கர்மானுகுணமான சிருஷ்டி அவ்வளவுதான் அப்படின்ட்டு அங்க பதில் சொல்லணும். ஏன்னா இததான் வியாசரும் பதிலா சொல்லியிருக்கார் பெருமாள் விஷயத்திலேயே. அதுல அந்த தாரதமியம் இருந்ததுன்னா வைஷம்ய நைர்கிருண்யன சாபேக்ஷத்வா ததாஹி தர்சயத்தின்னு சூத்திரம். வைஷம்ய நைர்கிருண்யம் வருமே, வைஷம்யம்னா ஒரு பக்ஷபாத்தம்ன்றது, நைர்கிருண்யம்னா தயை இல்லாத இருக்கிறது, கிருணானா தயை, நிர்கிருணதா நிர்கிருணஹா அப்படின்னா தயை இல்லாம இருக்குது அப்படின்னு அர்த்தம். அழகா பிரயோகம் பண்றார் விஸ்வகுணாதர சம்பூல வெங்கடாதிரி சுவாமி. ஏன்னா ஸ்வேனாதௌ நிகிலம் ஜெகத் விரச்சிதம் ஸ்வேனைவ சம்ரக்ஷிதம் பிந்தன் ஹந்த முகுந்த ஏஷ விதிருதானந்தோபி நிந்தோச்சிதா உத்பாத்திய ஸ்வயம் உத்தமான் பலதருன் உல்லாசிய சாரூதகைஹி உன்மத்தோபி கிம் உச்சினத்தி ஜெகதி சித்வாபி கிம் நந்ததி அத்தா நாராயணோ நிர்கிருணஹா. அதாவது லோகத்துல இருக்கிற ராஜா கூட ஸ்வானுஜ்யா மனவாப்பிய தர்ப்ப பரதா தன்னுடைய ஆஜ்ஞையை பாலனம் பண்ணாம திமிர் பிடிச்சு நடந்துக்கிற ஒருத்தனை தான் சுவானுஜ்யாம் அனவாப்பிய தன்னுடைய ஆஜ்ஞையை பாலனம் பண்ணாமல் சுவானுஜ்யாம் அனவாப்பிய தர்ப்ப பரத்தா திமிர் பிடிச்சுட்டு இருக்கானே அவனைதான் சுவாஜ்யாம் விலங்கேதையா தன்னுடைய ஆஜ்ஞையை எவன் உல்லங்கனம் பண்ணுகிறானோ அவனைத்தான் அக்ஞோபி அது பகவான் வந்து தண்டனை கொடுக்கிறார். சாதாரணமா ராஜா தண்டனை கொடுக்கிறான். ராஜா யாருக்கிடா தண்டனை கொடுக்குறான்னா தன் வார்த்தையே கேட்காதவனுக்கு அப்படின்னு. சுவானுஜ்யாம் அனவாப்பிய தர்ப்ப பரத்தா சுவாஜ்யாம் விலங்கே தசியைவேக தனோதி லௌகிகன் இருப்பகா. ரொம்ப சண்டனா இருந்தான்னா கூட ரொம்ப துஷ்டனா இருந்தா கூட கோபத்தினால அவனுக்கு அவனுக்கு அவன் மட்டும் தான் தண்டனை கொடுப்பான். ஆனா இந்த பெருமாள் தானே அல்பாமியாக தவறே நாம் தானே பலத்தையும் கொடுத்து
அவன் நரகத்தை எஸ்தான் பாதையதி அப்படின்ற இந்த லௌகிக் என்ற சந்தோபித அந்தரியாமி அபதே பிரவருத்திய துன்மார்க்கத்துல இவனை அழைச்சிட்டு போயிட்டு அந்தரியாமி அபதே பிரவருத்திய பவினஹா சம்சாரிகளை ஹந்த ஸ்வயம் நாரகே எஸ்தான் பாதையதி கிருதா சத்துனகிம் நாராயணோ நிர்கிருணஹா. அந்த நிர்கிருணஹனா கிருண தயை இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். நிர்கிருணசிய பாவஹா நைர்கிருண்யம். அப்படி வைஷமியமும் நைர்கிருண்யமும் ரெண்டு தோஷம் பிரசஞ்சிக்குமே பெருமாளுக்கும் தாயாருக்கும்னு கேட்டா கர்மாதீனமாக பண்றது கர்ம சாபேக்ஷத்வாத். அவர சூத்திரக்காரர் என்ன சொல்றார், சாபேக்ஷத்வாத்னு சொல்றார். அது என்ன சாபேக்ஷத்வாத்னா கர்ம சாபேக்ஷம். இவனுடைய சிருஷ்டியானது இவனுக்கு உயர்ந்த தன்மையோ மட்டமான தன்மையோ அதெல்லாம் ஏற்படுற அந்த தாரதமியத்துக்கு காரணம் என்னன்னா அது வந்து கேவலம் தாயாருடைய கட்டாட்சம் மட்டும் இல்லை, அது கட்டாட்சம் வந்து ஏன் கிடைக்கலன்னா அது காரணம் சொல்லணுமே. அதனால கர்மாதான் காரணம். தாயாருடைய கட்டாட்சம் கிடைக்காம போறதுக்கு காரணம் மறுபடியும் சொல்லணும். அதுக்கு தாயாருடைய கட்டாட்சம் கிடைச்சா வசதியா இருக்கான், தாரதமியம் இருக்கு அப்படின்னா தாரதமியம் இருந்தா வைஷமியா கர்ம சாபேட்சத்துவாத்னு பதில் சொல்லணும். இது அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பெருமாளுக்கு எவ்வளவு ஒரு வைபவங்கள் எல்லாம் சொல்றதுக்காக பெருமாள் மேல வர தோஷத்தெல்லாம் எப்படி எல்லாம் பரிகாரம் பண்ணிருக்காளோ பிரம்மசூத்திராதிகள்ல, அதே மாதிரி தாயாருக்கும் ஜெகத் காரணத்தை உண்டு, தாயாருக்கும் ஜெகத் சிருஷ்டியில ஈக்குவலி வியாபாரம். அதனால பத்தி பத்னியோ துல்யாதிகாரகான்னு சாஸ்திரம், பத்திக்கும் பத்னிக்கும் யாக யஜ்யாதிகள்ல எப்படி துல்யாதிகாரமோ அந்த மாதிரி ஜெகத் வியாபாரத்துல துல்யாதிகாரம். அப்படிதான் நம்ம நம்மளுடைய சம்பிரதாயத்துல ஒத்துன்னு இருக்கும். அதனால பெருமாளுக்கு ஒரு விதத்துல பெருமாளை காட்டிலும் தாயாருக்கு ஒரு அம்சம் அதிகமா இருக்குமே தவிர குறைவா இருக்காது. ஒரு ஒரு அம்சங்கள் அதிகம், புருஷகாரத்துவம் பெருமாளுக்கு கிடையாது, புருஷகாரத்துவம் இவளுக்கு உண்டு தாயாருக்கு உண்டு. அதனால ஒரு ஒரு குந்தமணி தாயார் வசதியா இருப்பதை தவிர பெருமாளை விட பெருமாள் வசதி ஆயிட மாட்டார் ஒரு ஒரு குந்தமணி. அந்த அளவுக்கு பெரும் தாயாருக்கு வைபவம் நம்ம சம்பிரதாயத்துல நம்ம சொல்லியிருக்கோம். அதனால எத் ப்ரூபங்காகான்ற இந்த விஷயமானது பட்டர் சாதிக்கிற விஷயம் அது உண்டு இல்லை. இந்த பட்டர் இருக்கிற இவர் தான் லக்ஷ்மியை பத்திய சம்பூர்ணமான ஜானம் இவருக்கு தான் உண்டு. அதனால நஞ்சியர் என்ன பண்ணார், ஸ்ரீசூக்த பாஷ ஸ்ரீசூக்தத்தை கம்ப்ளீட்டா அத்தியனம் இவர்கிட்ட தான் பண்ணார், பட்டர்ன்ற தான் போய் பண்ணார் நஞ்சியர். அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்ரீசூக்தத்துக்கு விஸ்திருத்தமான பாஷ்யம் எழுதியிருக்கார். அந்த பாஷ்யத்துல பட்டர் இப்படி அனுகிரகித்தாகும், பட்டர் இப்படி அனுகிரகித்தாகும் நடுவில் எழுதுறார். அப்படியாக அந்த கிரந்தமானது வசந்த கிரந்தமாக திகழறது. அது ஸ்ரீசூக்தத்துக்கு சம்பூர்ணமான ஸ்ரீசூக்தத்துக்கும் பாஷ்யம் எழுதியிருக்கார். அதெல்லாம நம்ம நடுவில் இந்த பிரசங்கம் வரைச்ச விஷயம் அதுக்கு அனுகுணமா வரைச்சு நம்ம இங்கேயும் இந்த அங்கே அங்கே இருக்க விஷயங்களையும் எடுத்து சொல்றேன். ஏன்னா அதை முன்னே சொன்னேன், அதை இப்போ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு இங்கிலீஷ் வியாக்கியானத்தோட. அதனால அதையும் சொல்றதுக்குனாக்கா ஒரு சந்தோஷம் தான் அதுல அதுல சேர்த்து சொல்லலாம். சோ எத்ரூபங்கா பிரமாணம், இந்த பிரமாணம்ன்றதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா எப்படியானா வேதம் பிரமாணமாறுதோ சிருஷ்டிக்கு அந்த மாதிரி தாயாருடைய புரூபங்கமும் பிரமாணமாறுது என்றதாக அர்த்தம். வேதாந்தாக அடுத்தல என்ன கவனிக்கலாம், சோக முராரேகே ஸ்திரச்சர ரச்சனா தாரதமியே யஸ்யாஹா ப்ரூபங்காஹா யத் ப்ரூபங்காஹா யஸ்யாஹா பூர்வஸ்லோக பிரதிபாதிதாயாஹ லக்ஷ்மியாஹா லக்ஷ்மியாஹா ப்ரூபங்காஹா யஸ்யாஹா ப்ரூபங்காஹா யத் ப்ரூபங்காஹா இருக்கு. யஸ்யாஹனா லக்ஷ்மியாஹன் அர்த்தம், யஸ்யாஹா ப்ரூபங்காஹானா என்ன அர்த்தம், அந்த ப்ரூ அதாவது ஐ ஐப்ரோ இருக்கே அதனுடைய பங்கம் என்ன, புருவத்தை நினைச்சுக்கச்ச ஒரு மாதிரி தெரியும், புருவத்தை விளைச்சு விளைச்சு அது மூலமாகவே அவா எப்படி அதாவது தாயாருடைய இங்கிதங்களை தெரிஞ்சுக்கிறவர் பெருமாள். இங்கி இங்கித ஜ்ஞாகி கோசலாகா அப்படின்வா, கோசல தேசத்துல இருக்கிறவாள் இங்கித ஜ்ஞாள் அப்படின்வா. சாதாரணமாவே இங்கிதம் தெரிஞ்சவாள்னா யாருன்னா கோசல தேசத்துவாள். இந்த ஊர்ல காஞ்சிபுரத்துல அவர் போயிட்டு அங்கே பெருமாள் பக்கத்துல ஒரு தடவை பெருமாள் சேகரத்துக்கு நின்றுட்டேன். நின்றுட்டாக்க அங்கேருந்து பின்னாடி சுவாமி கண்டா சுவாமி எழுதினார், இங்கித ஜ்ஞாகி கோசலாகனர் சரின்ட்டு அங்கேருந்து நகர்ந்துட்டேன். அதாவது என்ன அவர் நிக்க வேண்டிய இடம் போல இருக்கிறது அப்படி எனக்கு தெரியல. அது சாதாரணமா அங்க அப்ப யாரும் இல்லையேன்ட்டு போய் பெருமாள் கிட்ட சேவிச்சிட்டேன். அவருக்கு அவருடைய கட்டி ஏதோ சொல்ற டைம் வந்தது, அவருக்கு ஏதோ விஜயாபனம் பண்ண வேண்டிய டைம் வந்தது. அவர் வந்துட்டு இங்கித ஜ்ஞாகி கோசலாகனர் அழகா அவர் யாரடா ரட்சிக்கணும் அப்படின்னாக்க அங்க சீதை யார் யாரெல்லாம் அதை வந்து அதை விட அங்க வந்து ஹனுமாருக்கு இவ ஏதோ கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா.
அந்த அது பெரிய ஹாரம் ஒண்ணு அதை ஹனுமாருக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. அங்க பெருமாள்கிட்ட அப்படி கேட்கறாங்க, கண்ணாலேயே கேட்கறா. அந்த இங்கித ஜ்ஞரான அந்த கோசல தேசத்து ராஜாவான ராமர் பட்டாபிஷேகம் ஆயிருக்கு. பட்டாபிஷேகத்தினுடைய எண்டில் எல்லாரும் ஊருக்கு கிளம்ப போச்சா, ஹனுமாருக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னா, அந்த ஹாரத்தை தான் சாத்தின் இருந்த ஹாரத்தை கைட்டி கொடுத்துடலாமான்னு இங்கித்த அப்படி அப்படி கண்ணால காமிச்சு கேட்கறா. உடனே பெருமாள் வந்து ஆ கொடுத்துருன்ட்டார் அவர் அங்கேருந்து கண்ணாலேயே சைகையினால அப்படியே எடுத்து அவர் அவருக்கு சமர்ப்பிக்கிறா பாருங்கோ. அந்த மாதிரியாக இங்கித ஜ்ஞாகி கோசலாகன் பெருமாள் இங்கிதஜர் எத்ரூபங்காகா பிரமாணம் அப்படின்னு நம்ம அதை நிர்வாகம் பண்ணிக்கலாம். முக்கியமாக எத்தனை எங்கெல்லாம் இருக்கோ ரூபங்க விஷயமாக என்னென்ன விஷயம் சாகித்யத்தில் வந்திருக்கோ அது எல்லாத்தையும் கூட எடுத்துக்கலாம். நான் அன்னைக்கே சொன்னேன், புருபங்க பின்ன திலகம் ஸ்புரிதாதரோஷ்டம் அப்படின்னு. கோபத்தில் எப்படிலாம் ஆறுது அப்படின்னா, தாயாருக்கு கோபம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த புருபங்கள் புருபங்கங்கள் இருக்கே அப்படியே நெற்றி நெற்றியினுடைய புருவங்களுடைய நெளிவு இருக்கே அது வந்து பார்த்தோன்னே தெரியும் கோவிச்சுக்கிறா போல இருக்கு இப்போ தாயார் அப்படின்ட்டு. அப்படி கோபம்னா என்ன, பிரேமைனா என்ன, எல்லாத்தையும் அந்த ஐப்ரோவினாலேயே அதாவது இமையினாலேயே காமிக்கிறவர். அதுதான் பிரமாணம். வேத அடுத்த விஷயத்தை கவனிக்கலாம். வேதாந்தாஹாம் தத்துவ சிந்தாம் முரபிதுரசி எத் பாத சின்னஹிஸ்தரந்தி எஸ்யாஹ பாத சின்னஹி அங்கமின்ன எத் புரூபங்காக எஸ்யாஹ புரூபங்காக பிரமாணம்னுட்டு. ஏன்னா இப்ப தாயாரை பத்தி தான் சொல்றோம், ஸ்ரீ குணரத்ன கோஷம் தான் கிரந்தமே. அதனால எத் சப்தம் வந்ததுனாக்க அது எல்லாமே ஸ்ரீக்கு தான் இருக்கும். எத்து சப்தத்தினால யாரடா சொல்றோம் அப்படின்னா, எத்தனை சப்தத்தினால பிரதிபாத்தியமான வஸ்துவை தான் சொல்ல முடியும், வேற எதுவா சொல்ல முடியும். எஸ்யாக புரூபங்காக எத் புரூபங்காக அதே மாதிரி இந்த இடத்துல எஸ்யாக பாத சின்ன எத் பாத சின்ன தைஹி எத் பாத சின்னைஹி பாத சின்னானி தைஹி பாத சின்னைஹி தரந்தி வேதாந்தாக தத்துவ சிந்தாம் முரவிதுரசி. என்னடா தாத்பரியம்னா, முரவித் அதே மாதிரி முன்ன முராரின்னு சொன்ன அதே சப்தத்தை முரபித்னு வந்திருக்கு இந்த இடத்துல. முரபிதஹா உரசி முரபித்தான பெருமாளுடைய மார்பில் உரசி உரக உரக உரசி உரா உரக உரக சப்தம் உரக உரசி உராம்சின்ட்டு அது வந்து நபும்சகலிங்கம். அதனுடைய சப்தமி பக்தியில உரசின்னு வரும். அந்த முரபிதுரசி எஸ்யாக பாத சின்னைஹி எந்த ஒரு பாத சின்னத்தை பார்த்துதான். பாத சின்னம்னா என்னடான்னா, அதுல அதுல வந்து பாதத்துல லாக்ஷா ரசம்ன்ற ரசம் செகப்பா இருக்கும். நார்த் இந்தியாவில் இன்னைக்கும் அதை தான் உபயோகப்படுத்துவா. அதெல்லாம் புஷ்பத்தினுடைய ரசங்கள், நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட். அதெல்லாம் நேச்சரா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை தான் யூஸ் பண்ணுவான். ஹோலியில எல்லாம் கலர் எல்லாம் போடுறா பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ்ல அதெல்லாம் கூட நேச்சுரல் கலர்ஸ். அது அங்கங்க இருந்து காட்டுல இருந்து கொண்டு வருவா. அது இப்பெல்லாம் எல்லாம் விற்க ஆரம்பிச்சுட்டு அதனால ப்ராப்ளம், அதெல்லாம் யோஜனை பண்ணி வாங்கணும். அந்த ஹோலிக்கை விளையாடுறவெல்லாம் நேச்சுரல் ரசத்தெல்லாம் உபயோகப்படுத்துவா. இந்த பலாசம் இருக்கு பாருங்க, பலாசத்தினுடைய புஷ்பம் மஞ்சளா இருக்கும். அந்த புஷ்பத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து அப்படி உலர்த்தி நம் பிராமணாலும் பண்ணுவா அந்த காரியத்தை. அவ வந்து ஹோமத்துக்கு உபயோகப்படுத்துவா விசேஷமான ஹோமங்களுக்கு. அவ என்ன பண்ணுவான்னா, அதை அந்த அந்த ரசத்தை எடுத்து அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ரசத்தை வச்சுட்டு தான் ஃபேஸ்லலாம் அந்த எல்லோ ரசத்தை அடிப்பா. இன்னொன்று அதே மாதிரி லாக்ஷா ரசம்னு ஒன்று, அதுவும் பாதத்துல தடவிப்பா. யூபியிலலாம் லேடிஸ் எல்லாம் என்ன பண்ணுவான்னா, அவள்லாம் பாதத்துல அந்த குழம்பு தான் யூஸ் பண்ணுவா. மருதாணி கிருதாணி எல்லாம் அவளுக்கு தெரியாது, அது லாக்ஷாரசம்னு யூஸ் பண்ணுவா. அப்படி தாயாருடைய அந்த பாதத்துல இருக்கிற குழம்பு இருக்கே, அந்த குழம்புனுடைய பூச்சி வந்து எங்கடா பட்டிருக்குன்னா, பெருமாளுடைய மார்பில் பட்டிருக்கு. அதனால உறவி துரசி எஸ்யாக பாத சின்னைகி அதை பார்த்துதான் வேதாந்தாக தத்துவ சிந்தாம் தரந்தி. வேதாந்தங்கள் அர்த்தாத் வேதாந்தத்தை நிர்ணயம் பண்ணுகின்ற மகர்ஷிகள், வேதத்துக்கு இதுதான் தாத்பரியம். எது பரமபுருஷன்னாக்க பிரம்மாவா ருத்ரனா சிவனா, பிரம்மாவா ருத்ரனா பெருமாளா அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா, பிரம்மாவா விஷ்ணுவா ருத்ரனான்னு கேள்வி வந்ததுனாக்க, அதுல விஷ்ணுதான்றத்தை எப்படிடா நிர்ணயம் பண்றான்னா, யாருடைய பாத சின்னம் எந்த தாயாருடைய பாத சின்னம் எந்த தேவத்தைக்கு இருக்கு அப்படின்னு பார்த்துதான் அந்த தேவத்தான் பர அந்த தேவத்தை தான் பரதேவத்தை என்று நிர்ணயம் பண்ணுகிறார்கள். ஸோ வேதாந்தகன வேதாந்தத்தை தெரிந்த மனிதர்கள் அர்த்தம். அப்படி ஒரு 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 தாத்பரியம் வச்சுக்கலாம். நான் ரெண்டு வியாக்கியானம் பண்றா தெரியவா. வேதாந்தாகா வேதாந்தங்கள் அப்படின்னே அர்த்தம் பண்ணலாம். வேதாந்த சாஸ்திரங்கள் அப்படி சாஸ்திரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம். வேதில வேதாந்த வாக்கியங்கள்னு அர்த்தம் பண்ணலாம். வேதாந்த வாக்கியங்கள்லாம் தத்துவ சிந்தை பண்றது, எதிரா தத்துவம் எதிரா பரதத்துவம்
அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வேதம் என்ன பண்றது, உபனிஷத்துகள் என்ன பண்றதுன்னா விதவிதமான இடத்துல விதவிதமா சொல்லி இருக்குது. என்ன நகிர் இந்திர தொதுத்தரஹா அப்படின்றது, அக்னி அக்ரே பிரதமோ தேவதானாம், அக்னி தான் தேவதைன்றது. ஏக ஏவ ருத்ரோன த்விதீயா த்விதீயாய சஷ்டே, ஒரே ருத்ரன் ஒண்டி தான் இருந்தார், வேற தேவதையே இல்லைன்றது. விஸ்வ அதிகோ ருத்ரோ மகரிஷி, விஸ்வத்துல எல்லார காட்டிலும் உயர்ந்தவர் ருத்ரன் தான்றது. கிரண்ய கர்ப்ப சமவர்த்தாகிறேன்னு சத்துர்முகனான பிரம்மாவை தான் ஜெகத்காரணமா சொல்றது. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கச்சே இது அவளுக்கு டவுட் வருது. வாதி பிரதிபத்தி வேத வாக்கியங்களே இப்படி விருத்தமா சொன்னா என்ன பண்றது, ஒவ்வொரு ஒண்ணுத்த சொல்லி யுக்தமான யுக்தமான ஒண்ணுத்த சொல்லி ஜெகத்காரணம்னு நிறுத்தினதுன்னா பரவாயில்ல, இத்தனை இடங்கள்ல இத்தனை வாய் சொல்லியிருக்கே அப்படின்னாக்க அதுக்கெல்லாம் நிர்ணயம் பண்றா வேதாந்தாக தத்துவ சிந்தா. ஏ கோஹவை நாராயண ஆசீத், அக்னி ரவமோ தேவதானாம், விஷ்ணு பரமஹான்ற வாக்கியங்கள்லாம் வச்சு விஷ்ணுதான் பரதேவதைன்னு சில வாக்கியங்களை வச்சு நிர்ணயம் பண்ணாலும் கூட போரல. ஏன்னா விஷ்ணுதான் பரதத்துவம்னு தெரிஞ்சுடுத்து, இருந்தா கூட மற்ற வாக்கியங்கள்லாம் சககரிக்கலையே, அதனால எப்படி தான் நிர்ணயம் பண்றதுன்னா அதுக்கு சாய்கிறார். ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி சபத்னௌ அப்படின்ற வாக்கியம், அப்புறம் ஸ்ரீயம் ஸ்ரீயம் லோகே தேவதுஷ்டாமுதாராம் இத்தியாதி வாக்கியங்கள், இத்தியாதி வாக்கியங்கள்லாம் என்ன பண்றதுடான்னா எந்த ஸ்ரீ ஸ்ரீயானவள் யாரை ஆசிரியத்து இருக்கிறாளோ அந்த வசுதான் பரதேவதை அப்படின்னு. ஏன்னா புருஷோத்தமனான ஒரு நாராயணதானதான் வரணம் பண்ணணும்ன்றதாக நிர்ணயம் பண்ணிட்டாலும் மற்றவாள்லாம் புருஷோத்தமால் கிடையாது அப்படின்ட்டு புருஷ சூக்தம் மூலமாக, புருஷ சூக்தம் யாரடா புருஷோத்தமன் சொல்றதுன்னா அவர் தான், உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்மேத்யுதாகிருதா யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய பிபர்த்தி அவ்யய ஈஸ்வரஹான்னு கீதையிலையும் கண்ணனே என்ன, யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய பிபர்த்தி அவ்யய ஈஸ்வரஹா, லோகத்ரயத்தையும் வியாபிச்சிருக்கிறவர் அதாவது விஸ்வசப்த வாச்சியர் விஸ்வஸ்மை நமஹான் முதல் திருநாமே அவர் தான், எல்லா விஸ்வத்துல எல்லா இடத்துலையும் அந்தர்யாமியாக இருக்கிறவர்னு அர்த்தம். அப்படிப்பட்ட விஷ்ணு சப்தத்துக்கும் அதுதான் அதான் அர்த்தம், வியாபனசீலா அப்படின்னு அர்த்தம். விஷ்ணுன்றதுக்கு வியாபனசீலா எல்லா இடத்துலையும் பரவு பரவி பரவி இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதுல எல்லா சிருஷ்டிச்ச எல்லா வஸ்துக்கள்லையும் தானே சிருஷ்டிச்ச எல்லா வஸ்துக்கள்லையும் தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிசத்து ததனு பிரவிஷ்ய சச்சத்தியச்சா பவத்து அப்படின்ற கிரமத்துல எல்லா வஸ்துவாகவும் தானே இருக்கார் இல்லையா. அப்படிப்பட்ட வியாபனசீலரான விஸ்வசப்த வாச்சியரான சம்பூர்ண விஸ்வத்துக்கும் அந்தரியாமியான பெருமாள் இருக்காரே அவரை சொல்லி அவர் யார்ரா அப்படின்னாக்கா அவர் வந்து ஸ்ரீஷதே லக்ஷ்மீஷ பத்னியோ என்று சொல்ற மந்திரத்திலையும் அதே மாதிரி ஸ்ரீயம் லோகே தேவதுஷ்டாம் தேவைஹி துஷ்டாம் உதாராம் அப்படின்றதாக அந்த ஸ்ரீயானவள் பசியதாம் சர்வதேவானாம் யயோ வக்ஷஸ்தலம் வரை சமுத்திர மந்தனம் ஆச்சு. சமுத்திர மந்தனமான உடனே எல்லா ஒரு ஒரு வஸ்துக்களா வர ஆரம்பிச்சது. லக்ஷ்மி எழுந்த உடனே எல்லாரும் யாரு கிடையாது இந்த லக்ஷ்மின்னு ஒவ்வொரு தேவதைகளும் தான் தனக்குன்னு ஆசைப்பட்டு இருக்கா. எப்படியான இந்த ராஜாக்கள் சுயம்பரத்துல ஒரு பாவம் மாலை எடுத்துட்டு வருவோ அந்த பொண்ணு பொண்ணு வந்தா எல்லாரும் தனக்கு தான் போட போறா மாலைன்னு நினைச்சுட்டு இருப்பா, எல்லாம் யாரும் ஒருத்தர் கூட தன்னை குறவாவே நினைச்சுக்க மாட்டா. அவ எப்படா தெரியும்னா அவ அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுவோ அவ அண்ணன் நகர்ந்து போயிட்டாள்னா அவ்வளவுதான் அந்த முகம் வாடிடும், அடுத்த முகம் கொஞ்சம் பழிச்சுட்டு இருக்கோன்றான் காளிதாசன். எம் எம் வெத்தியாய பதிம்பராசா நரேந்திர மார்க்காட்டை இவப்பிரபேதே விவர்ண பாவம் சச பூமிபாலஹா, யார் யாரெல்லாம் விட்டு நகர்ந்து போனாலோ அந்தந்த ராஜாவுடைய முகமெல்லாம் தேஜோஹீனமாயிடுச்சு. அந்த மாதிரி தேஜோஹீனமா ஆகாத ஒரு தேவத்தை எதிரானா விஷ்ணு தேவத்தை தான். மற்ற எல்லாரும் இந்த லக்ஷ்மியை பார்த்த உடனே நம்மளுக்கு கிடைக்கணும்னு எல்லாரும் ஒரு அசுரர்கள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் நினைக்கிற சமயத்துல பசியதாம் சர்வ தேவானாம் யயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹே, தாயார் என்ன பண்ணார்னா தன்னுடைய சாய் அவள் அவளுக்கு சாய்ஸ் அவ என்னைக்கும் லேடிஸ்ட விட்டுடணும் தாய், உனக்கு யார் வேணுமோ நாளைக்கு கேள்வி கேட்க முடியாது நம்மளு. அதனால தாயார் வந்து சமுத்திரராஜன் பார்த்தான், அவள் யார வரிக்கிறாளோ வரிக்கட்டும், நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியவன் நான் அவ்வளவுதான். அற்புதமா அவ வந்து என்ன பண்ணா யார செலக்ட் பண்ணானா புருஷோத்தமனான ஸ்ரீ விஷ்ணுவை தான், இவர் தான் புருஷோத்தமன் அவர் தெரிஞ்சுட்டு. மற்றவாள்லாம் பார்த்தாலே ஃபேஸ்லயே தெரியுது, ஃபேஸ் ரீடிங்ல எக்ஸ்பர்ட், பார்த்த உடனே விஷ்ணு பாத்தியா ஜொலிக்கிறார் பார் அப்படின்னா, இவ இந்த இடத்துல போய் சேர்ந்தா நம்மளால அவருக்கு இன்னும் கொஞ்சம் கௌரவம் அதிகமாகும், அவரால் நம்மளுக்கு கௌரவம் அதிகமாகும். தாம்பத்தியத்துல பர்த்ரு பாரியோ பரஸ்பரம் அப்படின்னுட்டு பர்த்தாவினால பாரியைக்கு பாரியினால பத்தி பத்திக்கு கௌரவம் கூடும், அந்த மாதிரி கௌரவம் கூடுற மாதிரி இருக்கணும் ரெண்டு பேரும்.
அதே மாதிரி பெருமாளை போய் செலக்ட் பண்ணா, செலக்ட் பண்ணி அங்க போய் உட்காண்டான்னு விஷ்ணு புராணம் வர்ணிக்கிறது. அதனால வேதாந்தாகா, அதுவும் இந்த வாக்கியங்கள் வேத வாக்கியங்களையும் எடுத்து சொல்லி, ஸ்வைஸ்வரூபேண சதானுபூதயாப்த பூர்வவத் விஸ்மயமாததான, அது அந்த அந்த இடத்துல வைஸ்வரூப் விஸ்வரூபமான விஸ்வரூபரான அந்த பெருமாளையே தான் வந்து மிஞ்சக்கூடிய அளவுக்கு அழக அழகு உடையவள். அவள் என்ன பண்றா, அப்படியே முதல்ல சுலுக்கித்த பகவத் வைஸ்வரூபான அதையே சொல்ல போறார் அர்த்ததும். அப்படிப்பட்ட அந்த பெருமாளை ஆசிரியக்கிறாள், தன்னுடைய வரனாக வரிக்கிறாள். அதனால அதனாலதான் இன்னைக்கும் வரஹான்னா என்னடா அர்த்தம்னா, விரியதே இது வரஹா, விரியதே விரியத்தேன்னா தான் தனக்கு என்று வரிக்கப்படுகிறார். யார் வரிக்கப்படுகிறார் தாயாருக்கு அப்படின்னா, அவர் வரன், அவர் தான் சிரேஷ்டகான்னு இருக்கும். யாரை வரிப்பா, சிரேஷ்டனான வஸ்து தான் வரிப்பாள் இல்லையா. மாப்பிள்ளை அப்படின்னு சொல்றதுலயே மான்ற சப்தத்திலேயே லக்ஷ்மி இருக்கா. அதாவது முதல் முதல்ல கல்யாணம் ஏன்னா பெருமாள் தாய் தாயாருடைய கல்யாணம் தான் முதல் முதல்ல, தாயார் பெருமாளுடைய கல்யாணம். அதை பார்த்து தான் அப்புறம் லோகத்திலேயே கல்யாணம் ஆனது. அதாவது என்ன சொல்றார், ஆனந்த சிந்தவ் நிமமஜ சிந்துகுன, பெரிய ஒரு பொக்கிஷம், ஸ்திரீகள்லாம் பொக்கிஷங்க. அந்த பொக்கிஷத்தை கரெக்டான இடத்துல கொண்டு சேர்க்கணும்ன்ற ஒரு பெரிய கடமையானது ஜனக மகாராஜாவுக்கும் இருந்த மாதிரி சமுத்திரராஜனுக்கு அன்னைக்கு இருந்தது. அந்த சமுத்திரராஜன் பார்த்தா, என்னடா இது இவ்வளோ வசந்த வஸ்து வந்துடுத்து நம்ம கையில, இந்த இந்த லக்ஷ்மியை கரெக்டான ஒரு நல்ல வரனில் கொடுக்கணுமே. ஆனால் அவளே அவளே செலக்ட் பண்ணட்டும்னு விட்டுட்டார் இல்லையா. அவர் ஆன உடனே செலெக்ஷன் ஆனோடனே அவர் என்ன பண்ணுறார், தாரவாத்து கொடுக்கணும், தாரவாத்து கொடுக்குறார் விஷ்ணுவுக்கு. பெருமாளுக்கு தாரவாத்து கொடுத்த உடனே ஒரு சந்தோஷம் தான் ஏற்பட்டுதான் பாருங்க அவருக்கு. அதை வர்ணிக்கிறார் விஸ்வகுண, அது லக்ஷ்மி சாஸ்திரத்தில் சமு என்ன நிமமஜ ஆனந்த சிந்தவும் நிமமஜ சிந்துவும். லோகத்தில் எல்லாரும் என்ன பண்ணுறோம், பிரயோகம் பண்ணுவோம், அப்பா அப்படியே ஆனந்த கடல்ல முழுகிட்டார்ப்பா, பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டார், அப்படியே ஆனந்த கடல்ல முழுகிறார் அப்படின்வா. எல்லாரையும் லோகத்துல இருக்கவாள்லாம் சொல்லுவாள். ஆனா அந்த சமுத்திரராஜன் தானே சமுத்திரம், அவன் என்ன பண்ணானா, நிமமஜ சிந்தவு நிமமஜ சிந்துகுன்ற ஆனந்த கடலில் சமுத்திரராஜன் நான் அப்படின்னு வித்தியாசமா சொல்லணும்ட்டு அப்படி ஒரு ஒரு பரா நிர்வர்த்திகின்றான். வசந்த ஒரு மனசுக்கு ஒரு 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 கடமையானது என்ன பூர்ணமா முடிஞ்சதுப்பா. ஏதோ கடமையை பண்ணோன்னு இல்லாம விஷ்ணு கிடைச்சதுனால ஆஹா கடமையை நன்னா பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணமானது சமுத்திரராஜனுக்கு ஏற்பட்டது இல்லையா. அன்னிலேருந்து ஆரம்பிச்சு ஆப்பா இவர் தான் விஷ்ணு அப்படின்னு ஏதாவது நிர்ணயம் பண்ணணும்னா தாயார் எங்க இருக்காளோ அதை வச்சுட்டு நிர்ணயம் பண்ணிக்கலாம். அந்த அன்னைக்கு நடந்த பார்க்கடல்ல நடந்த விருத்தாத்தத்தை வச்சுட்டு வேதாந்தங்கள்லாம் எஸ் வேதாந்தாகா தத்துவ சிந்தாம், தத்துவம் எதிரான்னு கேட்டா எந்த இடத்துல லக்ஷ்மியானவள் புருஷோத்தமன்னு யார வரிச்சாலோ அதுதான் வசந்த தேவதை அப்படின்னுட்டு விஷ்ணு பரமஹா அப்படின்னு சொல்றது மந்திரமும் அதே தான் சொல்றது. அப்படியாக வேதாந்தங்கள் தத்துவ சிந்தையை பண்ணச்சே. இப்ப வேதாந்த சப்தத்துக்கு வேதாந்தம் தெரிஞ்ச புருஷால்னு அர்த்தம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு பட்சத்துல வேதாந்தங்களே நிர்ணயம் பண்றது, எப்படா நிர்ணயம் பண்றதுன்னா, முரபி துரசி எத்பாத சின்னைகி தத்துவ சிந்தாம் தரந்தி, தத்துவம் என்னன்றத அதுவரையில் முடிவு பண்ண முடியாதே, அந்த சிந்தையை கிராஸ் பண்றதுன்னு அர்த்தம். தே ஃபுல்ஃபில் அது அது அந்த அந்த ஒரு பெரிய ஃபுல்ஃபில் பண்றது வேதாந்தாக தத்துவ சிந்தைன்றது ஒரு குவெரி. அந்த குவெரியை என்ன பண்ணணும்னா ஃபுல்ஃபில் பண்ணணும். அது வந்து அது அது அப்பா இன்னைக்கு தூக்கம் வரும். இந்த வியாக்கரணத்துல ரெண்டு நாலு நாளா அன்னைக்கு சொன்னே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நாலு நாளா சமமா இருந்தது. அந்த தேவ சகஹா அப்படின்னு தேவ சகஹா சப்தம் எப்படா வந்தது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எத்தனை ரெண்டு மூணு சூத்திரங்களை அப்ளை பண்ணி அது கடைசியா ஒரு மாதிரி புரிஞ்சின்ற உடனே அப்புறம் தான் நிர்வர்த்தியானது. அந்த மாதிரி ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமானது எப்படா ஏற்படும்னா, தன்னுடைய பாரம் அதை அழகான இடத்துல கரெக்டான இடத்துல தான் இறக்கி வைக்கணும். அது என்ன பண்ணுவா, ஸ்ரீரங்கத்திலேருந்து அங்கே எதிர்கரையிலேருந்து கொண்டு வருங்க, அங்கே வந்து வச்சிருக்கோம். அங்கே அவ தலையிலேருந்து இறக்கி வைக்கிறதுக்கு சுமையை இறக்கி வச்சா எப்படிதான் இருக்கும், கொஞ்சம் அவ்வளோ தூரம் தூக்கின்னு வந்திருக்காளே, அது வந்து அது வச்ச இடத்துலேருந்து கீழே விழாம இருக்கணும். அதுக்காக அது அகலமா நன்னா வச்சிருந்தாக்கா அந்த கல்லு மேலே எடுத்து வச்சு வைக்கிற மாதிரியாக ஒரு பரா நிர்வர்த்தி ஏற்படும். அப்படி சந்தேகம் போனாலும் நம்மளுக்கு சந்தோஷம் ஏற்படும். அந்த மாதிரி வேதாந்தங்களுக்கே தத்துவ சிந்தையில அவ்வளவு பெரிய சந்தேகம் வந்ததுன்னா, அந்த சந்தேகத்தை போக்கடிச்சு ஒரு நிலைமைக்கு வருது அப்படின்னாக்கா, அது தாயார் மூலமா தான் நடக்கிறது. தாயாருடைய திருவடியினுடைய குழம்பு இருக்கு, காலில் பூசி இருக்கிற குழம்பு, அது எங்கடா கொஞ்சோண்டு பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துதான் தத்துவ சிந்தையை தரந்தி காண்டுகின்றன. ஓகோ போத்காத கேலி சுலுக்கித பகவத் வைஸ்வரூப்யானுபாவா, ஒரே பதம் இது, அப்படியே லக்ஷ்மிக்கு சூச்சகமான சப்தம்.
ஓகோபோத்காத கேலி சுளுக்கிதே பகவத் வைஸ்வரூபியானுபாவா. வை பகவானுடைய வைஸ்வரூபியம்னு ஒரு அனுபவம் இருக்கு, அவருடைய பிரபாவம். அனுபவம்னா பிரபாவம், அவருக்கு என்னடா பிரபாவம்னா விஸ்வமே என்னுடைய ரூபம் தான் அப்படின்னு உலகளாவிய பெருமை அவருக்கு. உலகளாவிய பெருமை எப்படிதான்னா, ஹோல் யூனிவர்ஸ் வந்து என்னுடைய சரீரம் தான், நான் தான், நான் தான் வைஸ்வரூபனா இருக்கேன். விஸ்வரூபனா விஸ்வரூபம், விஸ்வரூபம்னு நம்ம கார்த்தால என்ன விஸ்வரூபம் அப்படின்னாக்க, ஹோல் யூனிவர்ஸ் பரமாத்மா தான்றத தெரிஞ்சுக்கிறது. அந்த தரிசனம் இருக்கே, அந்த தரிசனத்துல நம்ம வைஸ்வரூபியத்தை பார்க்கணும். அது ஏன்னா விஸ்வம்னு ஆரம்பிச்சு விஸ்வம் விஷ்ணு சக்காரம்னு சொன்னா போறாது, அந்த அந்த வைஸ்வரூபியத்தை அனுபவிக்கணும் நம்ம. அதுதான் பெருமாளுடைய பிரபாவம். அது அந்த வைஸ்வரூபியனா இருக்கிற அந்த வைஸ்வரூபியம்ன்ற பெருமை இருக்கு. அந்த பெருமை என்னடா ஆறுதுன்னா, ஒண்ணுமே இடமே தெரியல, இந்த இடம் தெரியாம போயிடுறது. எப்படான்னா, தாயாருடைய போகோபோத்தாட்டத்திலேயே தாயார் பெருமாளை அனுபவிக்கணும், தாயார் வந்து பெருமாள் பக்கத்துல இருக்கணும்னுட்டு ஆலிங்கனம் பண்ணிண்ட மாத்திரத்திலேயே, முதல்லயே அணுக்கல தனு காண்டாலிங்கனாரம்ப அப்படின்னு பாருங்க, அணுக்கல தனு காண்டாலிங்கனாரம்ப சும்ப பிரதிதிஷ புஜ சாக்க அப்படி பெருமாளுக்கு ஆனந்தமானது, அற்புதமான ஆனந்தம் தாயாருடைய ஆலிங்கனத்தினால கிடைக்கும். அதே மாதிரி அது அதுக்கு வேற அர்த்தம் சொன்னேன் நான், ஆக்கிரணிக்கமான அர்த்தம் இது இருந்தா கூட அப்ராக்கரணிக்கமான ஒரு அர்த்தத்தை அன்னைக்கு நான் விஜ்ஞாபனம் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம இதெல்லாம் ஒரு 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 ரூபகமா சொல்றது, அவ்வளவுதான், கூடமா சொல்றது. இதுக்கெல்லாம் குப்தமான அர்த்தங்கள் வேற இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம அதெல்லாம் தான் புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன, இந்த சிருஷ்டியை சொல்ற சிருஷ்டி ரகசியங்கள் அதெல்லாம் தாயார் தாயாருடைய அங்கீகாரத்தின் மூலமா தான் இந்த ஜெகத் சிருஷ்டியே நடக்கிறதுன்னா, தான் ஜெகதாகாரனாக பரிணமிக்கிறது அப்படின்ற அந்த பரிணாமம் இருக்கே, பிரதிதிஷ புஜ சாக ஸ்ரீசக அனோகார்தி அப்படின்றதாக அந்த பெரிய விருட்சமானது வளர்றது, அது தாயார் என்கிற கொடியினுடைய ஆலிங்கனத்தினால்தான் அதுவே ஏற்படுறதுன்னு சொன்னதுக்கு காரணம், சிருஷ்டியானது தாயாருடைய அதீனம்னு சொல்றதுக்காக வருது அதெல்லாம். அதனால அதெல்லாம் அதை ஆஸ் இட் இஸ் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம லௌகிகமான விஷயத்துல புரிஞ்சுட்டோம்னா மறுபடியும் இந்த லௌகிக தாட்லயே இருப்போம், நம்மள மாதிரிதான் பெருமாளும் தயாரும் நினைச்சுட்டு இருப்போம். அது கிடையாது. இந்த இடத்துல அதே மாதிரி போகோபோத்காத கேலி சுளுக்கித்த பகவத் வைஸ்வரூபியானுபாவா, இவ ரெண்டு பேரும் ஒரு பெரிய மகாபோகத்தை அனுபவிக்கணும்னு வந்திருக்கா. என்னதுடான்னா, இந்த லோகம் மொத்தத்தையும் சந்தோஷ மோட்சத்துக்கு ஆசின் பண்ணும். இந்த லோகத்துல யாரும் இருக்கக்கூடாது, ஒரு சேதனன் கூட இங்க இருக்கக்கூடாது. எல்லா சேதனனுக்கும் மோட்சத்துக்கு மோட்சமாகிற சாம்ராஜ்யத்துல கொண்டு போய் அவளை உட்கார வச்சுருந்தோம், நம்மளோட இருக்கணும். இந்த ஏகபாத் விபூத்தியில எத்தனை இடம் தானே இது, நம்ம திரிபாத் விபூத்தியில எவ்வளவு பெரிய இடம் இருக்கு, நம்ம குழந்தைகள்லாம் அங்க விளையாடுத்துனா எப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதா இந்த ரெண்டு பேருடைய முக்கியமான உத்தேசம். ஜெகத் ரக்ஷணம், ஜெகத் ரக்ஷண வியாபாரம். அந்த ஜெகத் ரக்ஷண வியாபாரம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றா, அந்த போகம் அப்படின்றது இந்த ஜெகத் ரக்ஷணத்தினால ஏற்படுற சந்தோஷம். போகவத்து லீலா கைவல்யம் எல்லாம் கூட அந்த ஜனங்கள் எல்லாம் எல்லாரையும் ரட்சிக்கணுன்றதுக்காக தான், அச்சிதி விசிட்டான் பிரளய ஜந்தூன் அவலோக்கிய ஜாத்த நிர்வேதா சரண கலை பிரயோகம் சைலநாத கருணைத்துவம் அப்படின்னு சாதிச்ச விஷயத்தெல்லாம் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். அந்த போகோபோத்காட்டத்திலேயே, உபோத்காட்டம்னா ஆரம்பத்திலேயே, சுளுக்கித்த பகவத் வைஸ்வரூபம், பெருமாளுடைய வைஸ்வரூபியம் வந்து ஒரு சின்ன ஆசமனம் மாதிரி பண்ணிட்டா. ஏன்னா தயைன்றது தாயாருக்கு அதிகம் பெருமாளோட, இவள் ரக்ஷணம் பண்ற ஒரு கோஷ்டி பெருசா இருக்கு அப்படின்னு பின்னாடியும் சாதிக்க போற. இதே இதே ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல அப்படியாக தாயார் வந்து பெருமாளுடைய வைஸ்வரூபியமே வந்து சின்னதாயிடுறது, அதை காட்டிலும் பெரிய மனசு அவளுக்கு தயவு பண்றதுக்கு. அப்படிலாம் நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். அதை சாதாரணமான அர்த்தம் ஒண்ணு இருக்கவே இருக்கு. தாயார் வந்து பெருமாளுடைய ஆலிங்கனத்தினுடைய ஆரம்பத்திலேயே பெருமாளுடைய வைஸ்வரூபியத்தை அப்படியே பருகிட்டாள் அப்படின்னு அர்த்தம். அவளுடைய எல்லா விதமான சந்தோஷத்துக்கும் பாத்திரமாயிட்டார் அவர். அதுக்கப்புறம் வந்து தாயார் வந்து தாயாருடைய வைபவமானது இன்னும் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு தாத்பரியம் சொல்லுவா. அந்த தாத்பரியத்தை காரணம் நம்ம நினைச்சுக்கிற தாத்பரியம், நம்ம இதுல கிடைக்கிற இன்னொரு தாத்பரியம், ஜெகத் ரக்ஷணம்ன்ற வியாபாரத்துல பெருமாளுடைய ரக்ஷண சாமர்த்தியத்தை காட்டிலும் தாயாருடைய ரக்ஷண சாமர்த்தியம் அபாரமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும். போகோ போத்காத கேலி அப்படின்னாக்க, இவா ரெண்டு பேருமாக நிர்ணயம் பண்ண விளையாட்டு இருக்கே, ஜெகத் ரக்ஷண விளையாட்டு இருக்கே, அதனுடைய பிராரம்பத்திலேயே கேலி விளையாட்டுல, அதனாலதான் கேலி சப்தமும் வந்திருக்கு. கேலி விளையாட்டினுடைய ஆரம்பத்திலேயே சுளுக்கித்த அப்படின்னா ஒரு ஒரு கை, ஒரு சுளுக்கம், சுளுக்கம்னு பேரு. நம்ம எப்படி ஆசமலத்துக்கு தீர்த்தம் எடுத்துக்கிறோம் பாருங்க கையில, அது என்னதுன்னா அது ஒரு சுழுக்கம் அப்படின்னு பேரு. அந்த சுழுக்கிட்ட என்ன என்ன அர்த்தம், அது அகஸ்திய சமுத்திரத்தை சாப்பிட்ட மாதிரியாக ஆச்சமனம் பண்ணிட்டாரு பாருங்க என்ன, அந்த மாதிரியாக
தாயார் என்ன பண்ணா, அவருடைய வைஸ்வரூபியம்ன்ற ஒரு பெரிய அனுபவம் இருக்கு, பெரிய மகிமை இருக்கு அவருக்கு. தான் தான் விஸ்வரூபனா இருக்கும்னு அங்க வேற சொல்றார். விஸ்வரூபம் ச மாமஜம் யோ வேத்தி அப்படின்றதாக அங்க என்ன யார் விஸ்வரூபனாக நினைக்கிறாளோ அவளுக்குன்னு அங்க கீதையில பெருமையா சொல்றாரு. அந்த வைஸ்வரூபியம் இருக்கே அது வந்து சுழுக்கிட்டம் ஆச்சமனம் பண்ணிட்டு போயிட்டா தாயார். அவ்வளவு அதை காட்டிலும் உயர்ந்த மனோபாவம், அதை காட்டிலும் உயர்ந்த அந்த தாராளத்தன்மை ஔதாரியம் அது தாயாரிடத்துல இருக்குன்றத சொல்றதா தாத்பரியம் வச்சுட்டோன்னா, அப்படிப்பட்ட சா ஸ்ரீஹி நகா தா நகா ஸ்ரீஹி அந்த ஸ்ரீயானவள் நமக்கு ஆஸ்திரணீதாம் அமிர்த லஹரிதி லங்கனீயைஹி அபாங்கைஹி ஆஸ்திரணீதாம் நம்மை போர் நம்ம நம்ம எல்லாரையும் என்ன பண்ணணும்னா அந்த அந்த கடைக்கண்களால் நம்மை மூடட்டும் ஆஸ்திரணீதாம் அப்படின்ற சப்தத்துக்கு என்ன ஆஸ்தரணம்ன்ற பாருங்க, ஆஸ்தரணம் பரிஸ்தரணம் இந்த மாதிரி சப்தங்கள்லாம் ஆச்சாதனம்ன்ற அர்த்தத்துல வருது. பரிஸ்தீரிய அப்படின்றோம், ஆஸ்தீரிய பரிஸ்தீரிய இதெல்லாம் கர்மாக்கள்ல ஒவ்வொரு இடத்துலயும் வாத்தியார்கள் அழகா சொல்லுவார்கள். ஆஸ்தீரிய என்ன பரிஸ்தரணம் அப்படின்ற சப்தங்கள்லாம் வருவாங்க, அதே தான் தாத்து இது. ஏன்னா அந்த அந்த தாத்துல இருந்து வர சப்தம் ஆஸ்திரணீதாம் அவள் நம்மை ஆச்சாதனம் பண்ணட்டும் மறைக்கட்டும். எதனால மறைக்கட்டும்னா அபாங்கைகி கண்களால் கண் பார்வைகளால் நம்மை மறைக்கட்டும். அந்த கண் பார்வையானது நம்மள எல்லாம் காப்பாத்தணும்னா நம்மள வந்து கோபனமா வச்சோம் அப்படின்னா என்ன அர்த்தம், கடைக்கண் பார்வை சம்பூர்ணமான பார்வையானது நம்ம மேல் விழட்டும்னு அர்த்தம். ஆஸ்திரணீதாம் அது எதனால அமிர்தலஹரிதீலங்கனியைஹி அபாங்கைகி எப்படா இந்த அபாங்கம்னா எப்படின்னா என்ன சாதாரணமா அபாங்கம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது கடைக்கண் அப்படின்னு பார்வைன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா. சரி அப்படி புரிஞ்சுட்டா போறாரு சுவாமி, வேதத்துல எல்லாம் இது உபநிஷத்துல எல்லாம் வரும். நீர் வந்து எதை சுவாமி நீர் தலைன்னு நினைக்கிறீர், பிரம்மத்தினுடைய பரமாத்மாவுடைய தலைன்னு எதை நினைக்கிறார், கண்ணுன்னு எதை நினைக்கிறார், சூரியனும் சந்திரனும் கண்ணுன்னு நினைக்கிறேன் பிரம்மா பரமாத்மாவுக்கு உத்தரவு ஒண்ணு சொல்லுவா. இல்ல இல்ல அது இவ்வளவுதான், நீ நினைக்கிறத நீ நினைக்கிறத காட்டணும் அது ரொம்ப சின்ன விஷயம் அப்படின்னு அவர் இன்னொருத்தர் அப்படியாக அதாவது அதுல என்ன தெரிஞ்சுக்கணும், பிரம்மம் இன்னும் கூட பெருசு இன்னும் கூட பெருசு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி உபனிஷத் சொல்லிட்டே போகும். அந்த மாதிரி இந்த அமிர்த தரங்க அபாங்கம்னா என்ன, தாயாருடைய பார்வைனா என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறது, ஏதாவது ஒரு நல்ல ஒரு அடையாளம் சொல்லுமே அப்படின்னா அமிர்த லஹரின்னு புரிஞ்சுக்கோ. அமிர்தத்தினுடைய ஒரு பெரிய அலை பேரலைகள், அமிர்தத்தின் பேரலைகள் என்று அந்த கண்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்டா அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன் ஆஃப்டர் அனதர் ஒன் ஆஃப்டர் அனதர் பார்வைகள் வந்துட்டே இருக்கு. ஒரு பார்வை, ரெண்டாவது பார்வை, மூணாவது பார்வை, அந்த பார்வைகள்லாம் எப்படா இருக்குன்னா தரங்கம் மாதிரி அலைகள் மாதிரி வருது. ஏன்டா ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னா அமிர்த லஹரி தீலங்க அமிர்த லஹரி அப்படின்னு அதை ஏன் சொல்லணும்னா ஹிருதயம்ன்றது அவ்வளவு பெரிய விஸ்திருத்தமான ஒரு சமுத்திரம். அந்த ஹிருதயத்துல இருக்கிற அந்த தயை இருக்கே அது கண்களுடைய அலைகள் மாதிரியாக வெளியில வருது. உள்ள இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உள்ள சமுத்திரம் இருந்தா தானே அலை வரும். அப்ப சமுத்திரம் எதிரா அப்படின்னா அவள் தாயாருடைய ஹிருதயம் இருக்கே அது அவ்வளவு விசாலமானது, அவ்வளவு தாராளமானது. அது அது இப்ப என்ன சொன்ன ஒரு விஷயத்துல இருந்து சொல்லாத விஷயத்த நாமளா தெரிஞ்சுக்கணும். அமிர்த லஹரின்னு தெரிஞ்சுக்கோ, பார்வையே அமிர்த லஹரின்னு தெரிஞ்சுக்கோனா என்ன அர்த்தம், சரி பார்வையே அமிர்த லஹரின்னு புரிஞ்சுட்டேன் சுவாமி, அப்படின்னா அமிர்த லஹரி இருந்தா சமுத்திரம் இருக்கணுமே, அப்படின்னா அந்த சமுத்திரம் எங்க இருக்குன்னா அதான் ஹிருதயம்னு புரிஞ்சுக்கோ. தாயாருடைய ஹிருதயம், தாயாருடைய மனசானது அவ்வளவு மானதுன்னு சொல்றத இன்டெரக்டா அமிர்த லஹரிஜின்னு கண்களை சொன்னாலே போறோம். ஏன்னா அலை வந்ததுனாக்கா அப்படி மோதும் இல்லையா வெளியில, அந்த அலை எங்கேருந்து வருது அப்படின்னாக்க ஹிருதயத்துல இருக்கிற பிரேமையினுடைய அலை தான் அந்த கண்கள்ல வந்து வெளியில வந்து தெரியுது. அப்படி அமிர்த லஹரின்னு புரிஞ்சுக்கணும் அந்த அபாங்கங்களை. அமிர்த லஹரி தீலங்கனியைஹி அபாங்கைஹி எப்படி வேதாந்தங்கள் எப்படி தத்துவ சிந்தையை தரணம் பண்றதோ அந்த மாதிரி அமிர்த அந்த மாதிரியாக அபாங்கம்னா என்னன்னு எப்படா நம்மளுக்கு தீர்மானம் ஆகுதுன்னா அது அமிர்தலஹரி என்று சொன்னால் மட்டும்தான் ஓ அபாங்கத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டான்னு அர்த்தம், இல்லைன்னா அபாங்க சப்தத்துக்கு அர்த்தமே புரிஞ்சுக்கலே அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு இங்க சாதிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு பாருங்க. அப்படி அமிர்த லஹரி தீ அமிர்த லஹரின்ற புத்தி வந்துடுச்சுன்னா அப்போ அபாங்கத்துக்கு அர்த்தத்தை இவன் கடந்து விட்டான். லங்கனீயைஹி அமிர்த லஹரி தீ என்ற எண்ணத்தினால் லங்கனீயைஹி கடக்கப்பட வேண்டிய அந்த அபாங்கத்தினால் அப்படின்னு அர்த்தம். அபாங்கம்னா என்ன சொல்லு அப்படின்னா அது அதுக்குதான் அன்னைக்கு சொன்னேன் உங்களுக்கு அந்த ஸ்லோகம். அதை இன்னைக்கும் ஒரு தடவை சொல்றேன், நம்மளுக்கு புதுசா அடையனுடைய மித்திர ராகவும் அடையனுடைய மாத்திரருடைய குமார ராகவும் வந்திருக்கார் வெங்கடவர்தன், அவர் ஒரு நல்ல ரசிகர்.
தமயந்தி விஷயத்தை சொன்னேன் அன்னைக்கு, அது இன்னொரு தடவை சொல்லிடுறேன். தமயந்தி சுயம்பரம் நடக்கிறது, அந்த சுயம்பரத்துல ராஜாக்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கா. அவெல்லாம் வந்திருக்கச்ச கவி வந்து இந்த தமயந்திய வர்ணிக்கிறான். அந்த இடத்துல சொல்லச்ச சொல்றான், வந்து ச கிராமியா ச விதக்த கோஷ்டிஷு சதா கச்சத்திய பாங்கேயதாம் தம் ச ஸ்பிரஷ்டுமபி ஸ்மரஸ்ய விசிகா முக்தே விகானோன்முகாஹா அப்படின்னு ஒரு மூணு கண்டிஷன் கொடுக்குறான். மூணு என்ன என்ன கண்டிஷன்னா, அவன் கிராமியன், அதர்வைஸ் இஸ் அ கண்ட்ரி மேன், எ வில்லேஜ் மேன் அப்படின்னு இருக்கும். ஏன்னா வில்லேஜ் மேனுக்கு ஒரு நாகரிகம் தெரியாது. நாகரிகம் தெரிஞ்சவன் வந்து நாகரிகனா தான் இருப்பான். நாகரிகன்னா என்ன சாதாரணமாவே அர்த்தம் என்னன்னா நகரத்துல இருக்கிறவன், நகரத்திலையும் வாழ கத்துனவன். நாகரிகனுக்கு ஒரு 32 லட்சம் சொல்றாரு. இந்த 32 லட்சணத்தை நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒரு நல்ல நாகரிகனா இருக்கோமான்றது டவுட் ஆயிடும். என்னதான் நகரத்திலேயே இருந்தா கூட நாகரிகன் சொல்றதுக்கு உண்டான 32 லட்சணத்துல வெங்கடவர்தன் சொன்ன ஒரு 10-15 லட்சணமாவது வந்துடும். அது எங்களுக்கு எல்லாம் 1 லட்சணம் வராது. அந்த மாதிரியாக அமிர்த அமிர்த லஹரினா என்னன்னாக்கா எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு பாருங்க. அதே மாதிரி அங்க அந்த ஒரு அவன் கிராமியன், அவன் வந்து பண்டிதனுடைய சபையில உட்கார்றதுக்கு அருகதையே கிடையாது. வந்து அவனை வந்து வன்மதனுடைய பானங்கள் வந்து தொடர்றது கூட ஸ்பர்சம் பண்றது கூட வெக்கப்பட்டு அப்படியே திரும்பி போயிடும் அப்படின்னு ஒரு மூணு விஷயத்த வைக்கிறான். திடீர்னு விவசாயம் என்ன அர்த்தம், திடீர்னு விவசாக்க சஹ கிராமியா த விதக்த கோஷ்டிஷு சதா கச்சத் தபாந்தேயதாம் தம் சஸ்பிரஷ்டமபி ஸ்மரசி விஷிகா முக்தே விகானோன்முகாக திரும்பி போறதுங்கள் அந்த பானங்கள்லாம் அவனை தொடர்றது கூட ஆசைப்படல மன்மதனுடைய பானங்கள் அப்படின்னு திடீர்னு விசாக்க எதுக்குடானா இந்த மாதிரி ஒரு மூணு கேள்விக்கு பதில் இதுதான் சொல்லலைன்னா யாருன்னு சொல்லலைன்னா இந்த மூணு கேள்வி கேட்பேன், இதுக்கு பதில் இதுதான் சொல்லணும் அப்படி கணக்க சொல்லலைன்னா அவன் கிராமியன், அவனை தொடாது. அவன் வந்து கோஷ்டியில உட்கார்றதுக்கு அருகத்தனை அபாந்தேயன் தம் தம் சஸ்பிரஷ்டும் அப்படின்னு மூணு விஷயத்த சொல்றான். என்னதுடானா கிம் மது கிம் மது அமிர்தம்னா என்னவா அப்படின்னு கேள்வி கேட்டாக்க, அதரம் தமயந்தியனுடைய அதரம் அப்படின்னு எவன்டா பதில் சொல்லலையோ அவன் வந்து கிராமியன். அவன் மூணு வசுவுக்கும் பாத்திரன் அவன் தான். ஆனா அமிர்த அதாவது மத்தியத்தின் ஆதாரம் ஹேம கதம் தங்கம்னா எப்படி இருக்கும், ஹேமன்னா எப்படி பாருக்கும், தங்கம் எப்படி இருக்கும் சொல்லு. உதாரணத்துக்கு தங்கமே பார்க்கல ஒருத்தன் கேட்கறான் தங்கம் எப்படி இருக்கும்னு கேட்கறான். தமயந்தி மாதிரி இருக்கும்னு சொல்லணுமா உடனே. அப்படி கணக்க சொல்ல வரல என்னக்க கிராமியா ச விதக்த கோஷ்டிட்டு அந்த மூணு கண்டிஷனும் அவனுக்கு போய் அப்ளை ஆயிடு. அதே மாதிரி கீதரன் நாம சுதா அமிர்தம் எப்படி இருக்கும், அமிர்தம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு அவனை அதெல்லாம் அவர் கேள்வி கேட்டு க்ஷமிக்கணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னானா அவன் கிராமியன். இல்லைன்னா தமயந்தியனுடைய வாணி மாதிரி இருக்கும் சுவின், தமயந்தனுடைய வாக்கு மாதிரி இருக்கும் அமிர்தம் அப்படின்னு எனக்கு சொல்லிட்டான்னா அவன் கிராமியன் இல்லை, அவன் வந்து எங்க பங்கில உட்கார்றதுக்கு அருகத்தையானவன். அவனை வந்து மன்மதனுடைய பானங்கள் நிச்சயம் அவசியம் தொடும் அவனோட அப்படின்னு அதுக்கு விபரீதமான அர்த்தம். அந்த மாதிரியாக இந்த இடத்துல அப்பாங்கன்னா என்னடா சொல்லு தாயாருடைய கிடைக்கன் பார்வைன்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க அமிர்த லஹரி அப்படின்னு சொல்லணும். அவன் சொன்னாதான் அவன் கடை தேடுறவன். அமிர்த லஹரி தீ லங்கலியை அமிர்த லஹரி என்ற எண்ணத்தினால் மட்டுமே அந்த அபாங்கம்னா என்னன்னு புரிந்து கொள்வதாக ஆகுமோ அப்படிப்பட்ட அபாங்கங்களால் கண்களால் கண் பார்வைகளால் சா நகா ஸ்ரீஹி ஆசிரியதாம் அந்த லக்ஷ்மியானவள் எங்களுடைய எங்களை நகா ஆசிரியதாம் எங்களை மூடட்டும் அந்த கடைக்கண் பார்வையால் எங்களை குளிர பண்ணட்டும் மூடட்டும்னா அர்த்தம் முடினா குளிர்ச்சி ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். பலத்தக என்ன அர்த்தமோ அதை சொல்லிடணும். அந்த கொடையை விரிச்சு அந்த குழந்தைகளை ரட்சிப்பா, ஆத்தப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு சூடா இருக்கு அந்த 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 அதை விரி கொஞ்சம் அப்படி அதை விரிச்சு அதுகளை ஆச்சாதனம் பண்ணு போர்வையை போத்து அப்படின்ற அப்படின்னா என்ன அர்த்தமோ குளிர் இந்த போர்வையை போத்து அந்த மாதிரி இந்த எனக்கு தாபம் பரிதாபம் இருக்கு சேத்தனங்களுக்கு எல்லாம் பரிதாபம் இருக்கு அதை அந்த அந்த கடைக்கன் பார்வையால மூடட்டும் குழந்தைகள் அப்படின்னா நகா ஆஸ்திரினி தாம் நாங்கெல்லாம் இப்போ இந்த சம்சார தாபத்துல இருக்கிறவாழ எங்களை கடைக்கன் பார்வையானது மூடட்டும் அப்படின்னு தாத்பரியம் இந்த ஸ்லோகத்தை புருவங்காக மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். வேண்டிய அர்த்தங்களை சொல்றேன் இதுல நீங்களும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னொரு தடவை கேட்டீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். எத் புருவங்கா பிரமாணம் சிரசர ரச்சனா தாரதம்யே முராரேஹே வேதாந்தா சத்துவ சிந்தாம் முரபிதுரசி எத் பாத சின்னஸ்தரம் தி ஓகோபோத்காத கேலீ சுழுக்கித பகவத் வைஸ்வரூபியானுபாவாம் தான ஸ்ரீராஸ்திரணீதாம் அமிர்த லஹரிதி
என்பதாக ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்தை சாதாரணமா பார்க்கலாம், அதுக்கப்புறம் விசேஷமான அர்த்தங்களை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். சத்யாவத்தவ வைபவம் சதுச்சித ஸ்தோத்ராய தூரே ஸ்பிருகாம் ஸ்தோதும் கே வயம் இத்யதஷ்ட ஜகிருஹு பிராஞ்சோ விரிஞ்சோதய. அத்யேவம் தவ தேவி வாங்மனசயோஹ பாஷானதிஜ்ஞம் பதம் காபாசஹ பிரேதாமஹே கவைதும் ஸ்வஸ்தி பிரசஸ்யை கிராம். இன்னொரு தடவை வாசிக்கிறேன், அப்புறம் பதம் தெரிக்கிறேன். யத்யாவத்தவ வைபவம் ததுசித ஸ்தோத்ராய தூரே ஸ்பிருஹா ஸ்தோதும் கே வயம் இத்யதஶ்ச ஜகிருஹு பிராஞ்சோ விரிஞ்சோதயாம். அப்யேவம் தவ தேவி வாங்மனசயோஹ பாஷானதிஜ்ஞம் பதம் காவாசஹ பிரயதாமஹே கவயிதும் ஸ்வஸ்தி பிரசஸ்யை கிராம். யத் யாவத் தவ வைபவம் ததுசித ஸ்தோத்ராய தூரே ஸ்பிருஹா ஸ்தோதும் கே வயம் இதி அதஶ்ச அதஹ ச ஜகிருஹுஹ பிராஞ்சஹ விரிஞ்சாதயஹ. அபி ஏவம் தவ தேவி வாங்மனசயோஹ பாஷானபிஜ்ஞம் பதம் காவாசஹ பிரயதாமஹே கவயிதும் ஸ்வஸ்தி பிரசஸ்தியை. ஸ்வஸ்தி பிரசஸ்தியை ஒரு பதமாக வச்சுக்கணும், இராம் அப்படின்றதாக பதச்சது. எது யாவத்து எந்த ஒரு எவ்வளவு பெரியதான அப்படின்னு அர்த்தம். யாவத் சப்தத்துக்கு எவ்வளவு பெரியதான அர்த்தம், எதுனா எந்த ஒருன்னு அர்த்தம். எவ்வளவு பெரியதான எந்த ஒரு வைபவம் இருக்கிறதோ, வைபவம் முன்னெடுத்தா வைபவம்ன்ற சப்தத்துக்கே விபு விபுன்னு அர்த்தம், விபு சப்தத்துல இருந்தா வைபவமே வருது. எவ்வளவு பெரிய அப்படின்னா அர்த்தம், அதுல இருந்து இதை காட்டிலும் பெருசுன்னு ஒண்ணு கிடையாது. நிரவதிகாதிசய அப்படின்னு சொல், நிரவதிகாதிசய ஆனந்தா அப்படின்றோம், நிரவதிகாதிசய மகிம மகிஷி அப்படின்னு சொல்ற மாதிரியாக, நிரவதிகாதிசய மகிம மகிஷி அப்படின்னு கத்தியில சாதிக்கிறார். அந்த மாதிரி எது யாவத்தவ வைபவம் எவ்வளவு வைபவம் உண்டோ, ததுச்சித ஸ்தோத்ராய அத அந்த அதுக்கேற்ற ஸ்தோத்திரங்கள் பண்றதுக்கு பிருகா தூரே, ஆசையே ரொம்ப தூரத்துல இருக்கு. அந்த மாதிரி ஆசையெல்லாம் நாங்கெல்லாம் பட மாட்டோம். உம்முடைய வைபவத்துக்கு ஏத்த மாதிரி உங்க ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்லாம் ஆசைப்படக்கூடாது. உங்களுடைய வைபவம் எப்ப ஏற்பட்டது அதை போய் நாங்க வர்ணிக்க முடியுமா? சான்ஸே இல்லை. ஏன் சான்ஸ் இல்லைன்னா, எங்களை காட்டிலும் பெரியவா பிரம்மாதிகளே எங்களால முடியாதுன்னு விட்டுட்டா. அதை எப்படி சொல்றார், ஸ்தோத்தம் கே வயம், நாம யாரா இந்த தாயாருடைய பெருமைய ஸ்தோத்திரம் பண்றது, நம்மளால போய் முடியுமாப்பா இந்த காரியம். ஏன்னா சூரிய பிரபவா வம்சா கொஞ்சம் அல்ப விஷயாமதிகின்றாம் பாருங்க. ஏன்னா அந்த சூரியன்ல இருந்து உண்டான அந்த வம்சம், சூரிய வம்சம் எப்பேற்பட்டது, என்னுடைய அல்ப விஷயமான புத்தி எப்பேற்பட்டது, இதால போய் அதை போய் நான் எதனா பண்ண முடியுமா, பண்ண முடியாதுன்னு அவன் சொல்றான் பாருங்க. அந்த மாதிரியாக இந்த இடத்துல ஸ்தோத்தம் கே வயம், வயம் கே ஸ்தோத்தம், நாங்க யாரா ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அப்படின்ட்டு, பிராஞ்சகா பிராச்சீனமான விரிஞ்சாதயா பிரம்மா முதலானவர்கள் அவர்களே என்ன பண்ணார், ஜகிருஹு அதஷ்ட ஜகிருஹு பிராஞ்சோ விரிஞ்சாதயா, அவளே அதெல்லாம் விட்டுட்டா ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்னு. அப்பியேவம் அப்படி இருந்தாலும் கூட வாங்மனசயோஹோ பாஷானபிக்ஞம் ஹே தேவி தவ வாங்மனசயோஹோ பாஷானபிக்ஞம் பதம், உன்னுடைய ஸ்டேட்டஸ் இருக்கே அது அது எப்படிப்பட்டதுன்னா, பதம்னா ஸ்டேட்டஸ், அது எப்படிப்பட்டதுன்னா வாங்மனசயோஹோ பாஷானபிக்ஞம், வாக்காலையோ மனசாலையோ பாஷையினாலேயோ அனபிக்ஞம் பதம், இது மூணுத்துக்கும் தெரியாத ஒரு ஸ்டேட்டஸ் அது. எங்களை வாக்கா வாக்குக்கும் தெரியாது எவ்வளவு தூரம் சொன்ன அந்த தாயாருடைய பெருமையானது யதாவத்து வியாக்கியானம் பண்ணப்படும் அப்படின்னு, வாக்குக்கும் தெரியாது மனசுக்கும் தெரியாது, என்ன வாக்குக்கும் தெரியாது மனசுக்கும் தெரியாது, அப்படிப்பட்ட அந்த ஒரு உன்னுடைய ஸ்டேட்டஸ காவாச்சகா உச்சிதமான வாக்கு. எங்களுக்கு எல்லாம் மனுஷிய வாக்கு தானே, தேவ வாக்கா தேவவாணியா இருந்தா இதை காட்ட கொஞ்சம் பரவாயில்ல, அமரவாணின்னுட்டு அதுக்கு ஒரு பிரசித்தி இருக்கும். எங்களுக்கு வந்து மனுஷிய வாசினா வாக்குனால நாங்க எவ்வளவு எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணிட முடியும், நாங்களும் ஏதோ சம்ஸ்கிருதம் கத்துன்னு இருக்கோம்னு சம்ஸ்கிருதம் கத்துன்னு இருக்கோம். உண்மையா தேவதைகள் பேசுற சம்ஸ்கிருதம் இதை காட்டணும் ரொம்ப வசந்ததா இருக்கும். நாங்க பேசுற சம்ஸ்கிருதம் மனுஷிய சம்ஸ்கிருதம், இத நாங்க என்ன எவ்வளோ நாங்களே சாதாரணமாவே நிறைய கதை அளக்கிறவா, நாங்க எவ்வளவு அளந்தாலும் முடியாது ஒன்னா அவனுடைய எங்களுடைய நேச்சர்ல கதை அளக்கிறதுன்னு இருக்கு. எவ்வளவு இருந்தாலும் அது வந்து உன்னுடைய பெருமையை சொல்றதுக்கு எல்லாம் போறவே கூடாது. என்ன பண்ணுவான்,
நிறைய நெல் விளைஞ்சிருக்கும். அரைக்கால் எடுத்துன்னு போய் அழகத்துக்கு போவோம். பெரிய வீரன் மாதிரி நான் இந்த மொத்தத்தை நான் அளந்துடுறேன் பாருன்னு ஆரம்பிப்போம். 100 மரக்கா அழைப்பான். அதுக்கு மேல என்னால முடியல சாமின்ட்டு போயிடுவோம். அது நம்ம கிராமத்துல பார்த்துருக்கோம். எங்க அப்பா அந்த காலத்துல அது மொத்தத்தையும் அழைப்பார். அவ்வளவு சாமர்த்தியம் இருந்தது அவருண்ட ஊர்ல இருக்கும்போது. நல்ல பலிஷ்டர், நிறைய காரியம் பண்ணக்கூடியவர். அவாளெல்லாம் எதிர்பார்க்க நம்மள்ட்ட சக்தியே இல்லை. இப்பவே சுகர் வந்து அவஸ்தப்பட வேண்டியதா இருக்கு. அவள்லாம் அந்த காலத்துல எவ்வளவு 70-80 நிமிஷத்துல அவர் பாட்டுக்கு எல்லா காரியமும் பண்ணிட்டு இருந்தார். காவாச்சகா, நாங்க மனுஷிய காவாச்சகான்ற சப்தத்துக்கு புத்தித்தமான வாக்கை உடையவர்கள். மனசுலயும் எங்களுக்கு நல்ல எண்ணமே எல்லா சமயத்திலயும் இருக்கும்னு சொல்ல முடியாது. மனசுல இருக்கிறது தானே வாக்குல வரும். அதனால ஒரு சமயம் இல்ல, ஒரு சமயம் நாங்க கோபப்படலாம் இல்ல வியசனப்படலாம், ஏதேதோ தாட்ஸ் வரலாம். அதெல்லாம் உதாரணத்துக்கு பேசிடுவோம் சமயத்துல தாயாருடைய பெருமையை வர்ணிக்கிறேன்னு. அதனால காவாச்சகா மனுஷிய வாக்கை உடையவர்கள் அர்த்தம். மனுஷ்ய வாக்கு சாதாரணமாவே இருக்கிற வாணியிலேயே சாதாரண இந்த காட்டிலும் கீழே வாணி இருக்கு, பக்ஷிகளுடைய வாணி, இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத வாணி எல்லாம் இருக்கு. ஆனா இதுலயே வைகரி பரா பஷ்யந்தி அப்படின்லாம் விதவிதமான கிரமம் இருக்கச்சே, எங்களுக்கு பஷ்யந்தி லெவல்லாம் போவே முடியாது. பராவாக்கும் இல்லை. அது வந்து என்ன, எங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு லெவல், அந்த லெவல்ல நாங்க பேசிட்டு இருக்கோம். காவாச்சகா பிரேதாமகே, இருந்தாலும் நாங்க பிரயத்தனப்படுறோம். எதுக்குடா என்ன இராம் ஸ்வஸ்தி பிரசஸ்தி, எங்களுடைய வாக்குக்கு ஏதோ ஒரு ஸ்வஸ்தி பிரசஸ்தி ஏற்படட்டும், ஏதோ நல்ல விஷயத்த சொன்னான்னு ஒரு பிரசித்தி ஏற்படட்டும் அப்படின்றதுக்காக ஆசைப்பட்டு நாங்க காவாச்சாக பிரயத்தாமகே, வி ஆர் ஆல்சோ ட்ரையிங், பிரயத்தாமகே பிரயத்தனம் பண்ணுகிறோம். காவாச்சா குச்சிதமான வாக்கை உடைய நாங்களும் ஏதோ ஆசிரியதோ ஆசிரியமான வஸ்து, அந்த விஷய வஸ்து இருக்கே, எதை பத்தி வர்ணிக்கிறோமோ அது ரொம்ப கௌரவான்விதமா இருந்ததுன்னா இவனுடைய கிரந்தத்துக்கும் கௌரவம் ஏற்பட்டுரும். எங்க தாத்தா அது மாதிரி, நீங்க சாதாரணமாவே பையம்பாடி வம்சத்துல இருக்கவாளுக்கு ஸ்லோகங்கள் எழுதுறதுன்னா ரொம்ப சுலபமா வந்துடும். அவளுக்கு ஆனா பையம்பாடி சம்பந்தம் இருந்தா கூட வந்துருது, அப்படின்னு கூட வந்துருக்குன்னா வேற ஒண்ணும் காரணம் இல்லை. அதாவது சாதாரணமாவே சொல்லுவா அந்த சில சில கோத்திரங்கள்ல இருக்கிறவாளுக்கு என்ன ஸ்லோகம் எழுதுறதுன்றது சகஜம். கௌசிக கோத்திரம் அவள்லாம், கௌசிக கோத்திரத்துல இருக்கவாளுக்கு ஸ்லோகம் எழுதுறதுன்றது ரொம்ப சகஜமா வரும்னு பையம்பாடி சுவாமியே அடிக்கடி சிவசங்கராச்சார சுவாமியே சாதிப்பார். அவரும் நிறைய ஸ்லோகங்கள்லாம் எழுதியிருக்கார், ஸ்லோகங்கள்லாம் ரசிச்சிருக்கார். அவர்பட்ட மகான்களுடைய வம்சம் அது. வெங்கடவர்தன் கேட்டுருக்காரு பாருங்க, அவரும் அந்த வம்சம் சின்ன வயசுலேருந்து ஒழுங்கா சம்ஸ்கிருதத்திலேயே இருந்திருந்தாருன்னா அவர் இன்னைக்கு மகாவித்வானா இருந்திருக்க வேண்டியவர். அது ஏதோ அந்த சமயத்துல அவருக்கு கிடைக்கல, அதனால இப்ப வாசிக்கணும்னு ஆசைப்படுறா இருப்போம். காவாச்சகா பிரயத்தாமகே, என்ன அவர் வந்து என்ன பண்ணாரு, எங்க தாத்தா அழகா ஒரு ஒரு 80 ஸ்லோகம் 70 ஸ்லோகம் தாயாரை பத்தி எழுதியிருக்காரு. தாயாரை பத்தி எழுதினா நம்மளுடைய வாக்குக்கு ஒரு கௌரவம் வரும்ன்றதுக்காகவே எழுதியிருக்காரு. அதை ஆரம்பத்தையே சொல்லவும் சொல்லியிருக்காரு. அற்புதமான ஒரு 70 ஸ்லோகம் ஆரியா ஆரியா சந்தஸ்னே இருக்கும். அது எப்போவாது சமயம் வரைச்ச இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் ஏற்படுற மாதிரி இருந்தா அப்படியே அந்த ஸ்லோகங்களையும் கோட் பண்றேன். அது அப்படியே வந்து கடைசி சமயத்துல எங்க எங்க பாண்டிச்சேரியில இருந்தார் அவர். எங்க தாத்தாக்கள்ல 3 பேர், அந்த 3 பேர்ல ஒருத்தர் அவர் பாண்டிச்சேரியில இருந்தார். அவர் கண்ணும் பார்க்க முடியாது காதும் கேட்க முடியாது அந்த சமயத்துல அந்த ஸ்லோகத்தை அது என்கிட்ட கொடுத்தார். நான் போய் பார்த்து தரணும்னு போனேன். அதுக்குன்னு போனாக்க கையால தொட்டு ஆலிங்கனம் பண்ணிட்டு ஆஹா மணி பையன் அப்படின்றத சொல்லி அதுக்கப்புறம் இதை வந்து சமயம் வரைச்சு பப்ளிஷ் பண்ணுன்னு கொடுத்தா அது என் கல்யாண தண்ணிக்கு அதையும் பப்ளிஷ் பண்ணு. அந்த ஸ்லோகங்கள்லயும் அதே மாதிரி ரொம்ப அற்புதமா வர்ணிக்கிறார். அது அந்த மாதிரி ஸ்லோகங்களையும் எடுத்து சொல்றேன். இன்னைக்கே கூட ஒரு ஸ்லோகம் சொல்றேன் உங்களுக்கு. அந்த தாயாருடைய சாதாரணமா என்ன, தாயாருடைய நேரான வஸ்து ஒரு கோணலான வஸ்துவோட சேர்ந்ததுன்னா அதுவும் கெட்டு போயிடும் அப்படின்னு நிறைய லோகத்துல ப்ராவர்ப் எல்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ப்ராவர்ப்ப மனசுல வச்சுட்டு, ஹே தாயாரே உன்னுடைய கட்டாட்சம் இருக்கே, உன்னுடைய பார்வை இருக்கே, அது கடைக்கன் பார்வை கோணலான பார்வை தானே, அந்த கோணலான பார்வையை பட்டுதுன்னாக்க சாதாரணமா இன்னொரு கோணலா இருக்கணும், கோணலா தானே ஆகணும். ஆனா என்னடா ஆகுதுன்னாக்கா உன்னுடைய கோணலான பார்வையினால இந்த கோணலான மனுஷன் நேராயிட்டுறனே. கோண சாதாரணமா நேர நேரா இருக்கிற வஸ்துவே கோணலான இருக்கிற வஸ்துவோட சேர்ந்துனா கெட்டு போயிடும்னுவா. அப்படி இருக்கச்சே ரிஜுரப்பி வக்ரை சந்தாத் வக்ரோ பவதீதி லோக விக்கியாத்தம் அம்ப குட்டில ப்ரூ சந்தாத் வக்ரோப்பி பவத் ருஜுரேவ, உன்னுடைய குட்டிலமான ப்ரூ இருக்கே அதாவது அந்த கடைக்கன் பார்வை இருக்கே அது என்னால பட்ட உடனே நான் வக்ரமான நான் எப்படி ரிஜு ஆயிடுறேன், நேரா எப்படி ஆயிடுறேன் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சாதிக்கிறார். அது இந்த கட்டாட்சங்களை பத்தி அதனால இப்பவும் கட்டாட்சங்களை பத்தி தான் ஸ்லோகமான அப்படின்னால அதையும் சேர்த்து சொல்றேன். காவாச்சகா பிரயத்தாமகே பிரயத்தாமகே கவயித்தும்
இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் கவையித்தும்னா, கவையித்தும்னா கவிகி காவியம் பண்றது, அந்த கவையித்தும் காவியம் எழுதுவதற்கு காவாச்சகா பிரயத்தாமே குசிதமான வாக்கோட கூட நாங்க பிரயத்தனப்படுறோமே. எதுக்குடா பிரயத்தனப்படுறோம்னா, அந்த கிராம் ஸ்வஸ்தி பிரசஸ்தி எங்களுடைய வாக்குக்கு ஒரு சாஃபல்யம் ஏற்படட்டும் அப்படின்றதுக்காக தான் நாங்க இந்த காரியம் பண்றோம். அதனால பிரம்மா முதலானவர்கள் நாங்களே விட்ட விஷயத்தை ஆரம்பிக்கிறான்னு நினைச்சது நினைக்க வேண்டிய அவசியத்தை இல்லை. எங்களுடைய வாக்க ஒரு நல்ல விஷயத்துல, ஏன்னா வஸ்து வஸ்து எதிரா அந்த அவன் சொல்ல போற விஷயம் என்னன்னு கேட்டு அந்த விஷய வைலட்சண்யம் இருந்தாலே கிரந்தகர்த்தாவுக்கு ஒரு வைலட்சண்யம் ஏற்படும். கிரந்தகர்த்தாவுக்கு வைலட்சண்யம் தனியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் எதை பத்தி டீல் பண்றானோ அதுதான். இப்ப கொரோனாவை பத்தி ஒரு 40 வருஷம் முன்னே ஏற்கனவே ஒரு பிஎச்டி பண்ணிருக்கா, 20 வருஷம் முன்ன ஒரு லேடி, அவளுடைய வாக்குக்கு இன்னைக்கு கௌரவம் இருக்கு. அவன் என்னடா அன்னைக்கு அன்னைக்கே கொரோனாவை பத்தி, அப்பவே கொரோனா அப்பவே இருந்ததான்னு கேக்குறாரு. அந்த மாதிரி நம்மளுடைய வாக்குக்கு விஷயத்தினாலதான் கௌரவமே தவிர தாயாரை பத்தி விஷயம்ன்றதுனால அதுக்கு கௌரவம் ஏற்படும்ன்றதுக்காக அது என் பண்றேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். மறுபடியும் ஸ்லோகத்தை வெறும வாசிச்சு வைக்கிறேன். நான் விஸ்தாரமா வியாக்கரண விஷயங்கள், சாம்பிரதாயிக விஷயங்கள், சாஹித்ய விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அடுத்த கிளாஸ்ல அனுபவிப்போம். யத்யாவத்தவ வைபவம் ததுச்சித ஸ்தோத்ராய தூரே ஸ்பிருகா ஸ்தோதும் கேவயமித்யதஷ்டஜ கிருஹு பிராஞ்சோ விரிஞ்சாதயம் அப்பேவம் தவ தேவி வாங்மனசயோ பாஷான விஜ்ஞம் பதம் காவாச்சா பிரயதாமஹே கவைத்தும் ஸ்வஸ்தி பிரசஸ்தியைகிராம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.